அத்து மீறி நுழைஞ்சிட்டேன்னு கத்தவும் முடியல, அன்பா ஆசையா அணைக்கவும் முடியல. என்ன வாழ்க்கை சுபா இது? என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரே முறை தான் கேட்குறேன், அது அந்த பெட்ரூமாக இருந்தாலும் ஓகே, இந்த பாத்ரூமாக இருந்தாலும் ஓகே. இப்போ நான் நினச்சா இதை இப்படியே கழட்டி எறிய முடியும், ஆனால் அது எனக்கு பிடிக்காது. பேப்பரில் நிறைய படிப்பேன், ஓட ஓட கற்பழிப்பு, கதற கதற கற்பழிப்புன்னு, இதெல்லாம் இப்படியே டீல் பண்ணுறது எவ்வளோ சூப்பரான விஷயம் நமக்கு தெரியாததா? யோசிச்சு பாரு. அம்மா கொஞ்சம் கதவு தருங்க. என்ன ஐயா, ஆஃபீஸ்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க, டேபிள் மேல பிரவுன் ஃபைல் இருக்குன்னு சொன்னாங்க, இதான்னு பாருங்க. ஆமா அதான் கொடுத்துரு. சரிம்மா கொடுத்துறேன். என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஹாய் சுபா, 1 hour ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சுபா, இங்கே எங்கே தூக்கு போட்டு தற்கொலை பண்ண வசதியாக இருக்குன்னு பார்க்குறேன். நான் இல்லை, நீ தான். அது என்னன்னா, நான் பண்ணுற டார்ச்சர் தாங்காமல் நீயும் நான் கேட்டதை தரவே மாட்டேங்கிறியா? நேரம் வேற போய்கிட்டே இருக்கு. ஒருவேளை நம்ம உயிரோடு இருந்தால் தானே பிரச்சனை, போயிட்டா பிரச்சனையே இல்லைன்னு தூக்கு போட ட்ரை பண்ணால் கூட இங்கே இடம் இல்லை. என்ன வீடு சுபா இது? பூ மேல இருக்க கோவம் இல்ல, எல்லாம் எங்க அப்ப மேலதான் வச்சாம் பாரு. எங்க அப்பன் பேர காமேஷ்னு, வேற தாட்டே வர மாட்டேங்குது. நான் எப்போ வந்தாலும் இந்த லாட்ஜில் தான் தங்குவேன், சென்டிமெண்டா நல்லா இருக்கும். அப்ப எனக்கும் ஒர்க் அவுட் ஆகும் சொல்லு. என்ன அதினா, ஊட்டிக்கு வந்துட்டு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிருக்கீங்க, வீட்டுக்கு வர வேண்டியது தானே? ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கேன், பர்சனலாக தங்கக்கூடாது, அதான் ஹோட்டல் ரூம் போட்டு தங்கியிருக்கேன். சரி சரி, காமேஷ் எப்படி இருக்கான்? ஆ, அவருக்கு என்ன, சிலையில் இருப்பார், தாவணியில் இருப்பார், சுடிதாரில் இருப்பார், இப்போ எங்கே இருக்கார்னு தெரில. பேசணும்னு ஆசைப்பட்டா ஒரு ஃபோனை போடு. ஓகே. என்ன சுபா, மேட்ச் ஆரம்பிக்கலாமா? தப்பாக எடுத்துக்காத, ஃபோனை வைப்ரேஷன் மோடில் சொல்லுங்க. ஹலோ டே ஆனந்த், எப்படிடா இருக்க? ஃபைன், நீ எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. அப்புறம் நீங்க இருக்க? நான் சென்னையில் தான் இருக்கேன். ஊட்டிக்கு வாயடா. ஊட்டியா? டேய், ஊட்டி அடுத்த வாரம் வரலாம்னு இருக்கேன்டா. ஏய் கமேஷ், ஆதி என்ன ஊட்டிக்கு வந்திருக்காரு? ஆதியா? அவர் ஏன் ஊட்டிக்கு வந்தாரு? ஏதோ விஐபி மீட் பண்ண வந்திருக்காராம். நண்பா சார்ஜ் இல்ல, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே பை. மீனாட்சி என்னங்க, மணி என்ன இருக்கும்? 4 மணி இருக்குங்க. சுபா மணி 4 ஆச்சு. என்னவா சென்னையில இருக்கானா, செல்லுல சார்ஜ் இல்லையா? அவனுக்கா சார்ஜ் இருக்காது, போய் சொல்றான்பா. எவ்வளவு எதுக்கு உட்காந்துருப்பா, சிரிச்சுக்கிட்டு இருப்பான். சரி அவன் பேச்ச விடுங்க. நீங்க எப்ப வீட்டுக்கு வரீங்க? நான் வீட்டுக்கு இன்னொரு நாளைக்கு வர்றேன். நாளைக்கு 10 மணிக்கு ஹோட்டல் முன்னா இருக்கல ஒரு பெரிய விஐபி கூட மீட்டிங் இருக்கு. நீ ஃப்ரீயா இருந்தா அங்க வரையும், அங்க மீட் பண்ணிக்கிறோம். நான் வந்துருவேன், நீங்க எங்க இருப்பீங்களா? ஐயோ பெரிய விஐபி கூட மீட்டிங் பா. சரி சரி, ஓகே. போற வழியில எனக்கு கொஞ்சம் தள்ளி விட்டு போயிருக்கியா? ஓகே வாங்க. பிளீஸ். பொதுவாக ஜம்மனசு தங்கம், ஒரு போட்டியினு வந்து விட்டா சிங்கம். என்னாச்சு சுபா, ஏன் ரொம்ப யோசிக்கிற? எதுவாக இருந்தாலும் என் மண்டைக்கு டக்குன்னு புரிஞ்சிடுமே, ஏதோ ஒன்று தடுக்குது. ஆ புரிஞ்சு போச்சு. ஆணுக்கு பெண் சமம் நீ தானே சுபா அடிக்கடி சொல்லுவேன். பொம்பளை கட்டுற தாலியை ஏன் ஆம்பளை கட்டக்கூடாது? நல்லா தான் இருக்கு, என்ன கொஞ்சம் கழுத்து இருக்குது. மரியாதையை கொடுத்துடா. நான் தாலியை கொடுத்துட்றேன், நீ அதை கொடுத்துட்றியா? நீ என்ன காரி துப்பு, ஆனால் அந்த விஷயத்த மட்டும் காரி துப்பா சுபா. மரியாதையை கொடு. இதை இதே தான் சுபா, இவ்வளோ வேகமாக டச் பண்ணல, இதை இதமாக டச் பண்ணினா இன்பமாக முடிய போகுது. நீ பேசாமல் இருக்கிறத பார்த்தா முடியாதுன்னு அர்த்தம். ஓகே பாபாய். பாய். என்னமா என்னாச்சு? இல்ல ஒரு கெட்ட கனவு. சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் ரெடி பண்ண. சரிங்கம்மா. ம்,
ஆமாம், ஏன் கத்தனை? நான் அங்கே இருந்தேன், அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? ஒரே ஒரு கேம், என் கூட ஆடி பாரு, நீ தோத்து போயிட்டா இதான் மேட்ரா. இதை பேர் சுபா, தாலியை வச்சு விளையாட நான் ஒன்றும் செல்லமே பரத்தும் இல்லை, நீ அதில் வர ரீமாசன்னும் கிடையாது. இப்படி தப்பு தப்பாக யோசிச்சு என்னை பெரிய தப்பாக பண்ண வச்சிடாது. அம்பையர் இல்லாத ஒன் டே மேட்ச்சுன்னு ரொம்ப நக்கலாக போச்சு உனக்கு. ம், ரெடியாகவே மாட்டேங்கிற, சரி ரெடியாகும். காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. நேத்து வர, நான் வெளியே கிளம்புறேன். என்ன வெளியே போக சொல்ற? அப்போ ஒன் டே மேட்ச்டாவா? ஓகே சுபா, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் சுபா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு தொடிச்சுனா நான் வந்து ஓன எழுந்து மன்னிப்பு கேட்டுருவேன். இப்போ எனக்கு கேட்கணும்னு தோணுது. உங்ககிட்ட இல்லை, ஆனந்த்கிட்ட நேராக அவங்ககிட்ட போவேன். நண்பா என்னை மன்னிச்சிடறா, நீ ஒன்று நினச்ச, நான் ஒன்று நினச்சேன், ஆண்டவ ஒன்று நினச்சிட்டானடான்னு ஓன்னு 5 நிமிஷம் அழுதுட்டு நேராக மெட்ராஸ் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் எது நடந்தா எனக்கு என்ன? அப்படி நடக்கூடாதுன்னு தோணுதுல, எனக்கும் அதே ஆசை தான். நீ என்ன பண்ணுற? நீயும் மீனாச்சும் ஒரு நாள் காஃபி ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடாம ஏஞ்சி போனீங்களே, அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நாளைக்கு ஒரு 10 மணிக்கு வர, மற்றதை அங்கே சொல்கிறேன். பட்டா யாரது? கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பையனை காதலிச்சிங்களா? தப்புன்னு தெரிஞ்ச உடனே தூக்கி எரிஞ்சிட்டிங்களா? இப்போ அந்த பையன் மிரட்டுறானா? உனக்கு இந்த ஊரில் ரவுடிங் யாராவது தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியும். அவன் பேசவே கூடாது, அவன் நாளைக்கு ஒரு இடம் சொல்லியிருக்கான், அங்கதான் வருவான். அவன் வாங்குற அடியே நான் என் கண்ணால பார்க்கணும்.